ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல தமிழக அரசு காவல்துறை சார்பில் ஊர் காவல் படையில் சேர்வதற்கு ஆண்கள் பெண்கள் இரு பலரும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வந்து மாவட்ட வாரியா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அது மட்டும் இல்லாம வந்து பெர் டே சேலரி வந்து எவ்வளவு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறத பத்தி ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ நீங்க ஊர் காவல் படையில சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்ல வந்து TNUSRB அதாவது போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எக்ஸாமினேஷன் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது. பேசிக்கா உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஹையர் பண்ணிட்டு ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க ஒரு 45 டேஸ். அந்த ட்ரைனிங் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணிடுறாங்க. அங்க போயிட்டு நீங்க அவங்க சொல்லக்கூடிய ஒர்க் எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதை பத்தி பிரீஃபான எக்ஸ்பிளேஷனோட இருக்க போதுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப்டு எண்ட் வரைக்கும் பாருங்க. நோட்டிபிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாத்துக்கோங்க. இதுல மேலேயே வந்து செய்தி வெளியீடு என் சொல்லிட்டு 15/11/2024 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பத்திரிகை செய்தி 12/11/2024 நவம்பர் 12 இந்த ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்னை பெருநகர ஊர் காவல் படையில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இப்ப இது வந்து சென்னை மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஊர் காவல் படையில் சேர்வதற்கு வந்து அந்த மாவட்டத்துல எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியான நோட்டிபிகேஷன் அவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ நீங்க எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வேகன்சிஸ் வரும்போது நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்றேன். நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோ வந்து பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதுல கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வந்த உடனே நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோவா போஸ்ட் பண்ணுவோம். சென்னை பெருநகர ஊர் காவல் படையில் சேர விருப்பமுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கீழ்காணும் தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பாயிண்டா வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை பெருநகர ஊர் காவல் படையில் சேர விரும்புவோர் 18 வயது முதல் 50 வயதுக்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நீங்க 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி பாஸ் பண்ணல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, தவறியவர்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. குற்ற பின்னணியில் இல்லாத நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும். உங்க மேல வந்து எந்த ஒரு FIR கேஸும் வந்து இருக்கக்கூடாது. நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு குட் பர்சனா வந்து இருக்கணும் அப்படிங்கற கொடுத்துருக்காங்க. சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும். நீங்க சென்னை சரௌண்டிங்ல மட்டும்தான் இருக்கணும். பக்கத்துல வந்து திருவள்ளூரோ இல்ல வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கக்கூடாது. சென்னை சரௌண்டிங்ல இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்ககிட்ட ரேஷன் கார்டு அப்படிங்கறது வந்து இருக்கணும். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுலதான் வந்து 18 வயசு வரீங்க அப்படிங்கறத ஒரு குடியுரிமை சான்றிருக்காங்க. ரேஷன் அட்டை அப்படிங்கறத சப்மிட் பண்ணணும். தேர்ச்சி செய்யப்படும் ஊர் காவல் படையினருக்கு 45 நாட்கள் தினசரி 1 மணி நேரம் பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சி முடிந்த பின் அவரவர் வசிக்கும் பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களுக்கு பணிபுரிய அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கறது தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. சலுகைகள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதுல நீங்க ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற பாக்கும்போது சீருடைகள், தொப்பி, காலணி ஆகியவற்றை வழங்கப்படும். இரவு ரோந்து பணி, பகல் ரோந்து பணி மற்றும் போக்குவரத்து பணிக்கு 560 ரூபாய் சிறப்பு பணியாக வந்து வழங்கப்படும். பெண்களுக்கு பகல் ரோந்து பணி மட்டும் வந்து வழங்கப்படும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. வெகுமதி இதில் ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு என்ன வெகுமதி வந்து கிடைக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. சிறப்பாக வந்து பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்த தகுதியின் அடிப்படையில பணிபுரிவருக்கு வந்து தமிழ்நாடு முதல்வர் பதக்கம் மற்றும் ஜனாதிபதி பதக்கம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய தகுதி அடிப்படையில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மேற்கண்ட தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பங்களை கீழ்காணும் முகவரியில் 14/11/2024 அதாவது நாளையில இருந்து 23 நவம்பர் 2024 மாலை 5 மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலியமாகவும் வந்து அனுப்பலாம் அப்படிங்கறத நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி சென்னை பெருநகர ஊர் காவல்படை அலுவலகம், சைதாப்பேட்டை காவல் நிலையம் வளாகம், சைதாப்பேட்டை சென்னை 615. கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த ஜாப் பத்தின டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த டவுட்ஸுக்கு நீங்க இந்த கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. அப்படி சப்போஸ் எனக்கு நெக்ஸ்ட் டே எனக்கு கிடைச்சி அப்படின்னா நான் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன்னா பின் பண்ணிடுறேன், டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க நேரில் போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணி அவங்ககிட்டயே நீங்க வந்து பின்னாடி வந்து டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு வந்துருங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை ஊர் காவல் படையில் சேர்வதற்கு உண்டான ப்ரொசீஜர். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க TNUSRB PC எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு சூப்பரான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. காவல்துறையில ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.